அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோட டைரக்ஷன் டீம், ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணனன் அரவிந்த், ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா, உமாதேவி, அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்கிறேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோடு இருக்கிறதா, அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம், இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்பட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி ரெண்டு பேருக்கும். சுபஸ்ரீ, காஸ்ட்யூம் டிசைனர், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன், அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா. சினிமாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அண்டு 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். அது தேங்க்ஸ். அண்ட் தேவதர்ஷினி மேம், எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ. சினிமாலையும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப்லையும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நபர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன், என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போலேருந்து எனக்கு தெரியும். 99 அகைன் என்னோடய பேட்ச்மேட். அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம். அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க. சிவகுமார் சார் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னாங்க, ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு. இந்த 96 கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னு எனக்கு புரியல, என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது படங்களோட ரிவ்யூ, மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது, அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க. சரி, நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம், 8 ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அதனால் இனிமேல் வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. தேங்க்ஸ்டா. ராஜசேகர் சார், நான் ராஜசேகர் சார்னு சொல்லும் போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளோ ஃப்ரீடம் அகைன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு 8 பண்ணியிருக்கேன், டேரக்டர் அது எனக்கு 2 படம், இது நான் பார்த்ததில்லை. அண்டு பொதுவாக நான் யார்ட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு. லைஃப்லேருந்து தூக்கி நான் உரமாக வச்சுருவேன் அவங்கள. ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜசேகர் சார் தான், அவரை விட முடியல, மனசு வரமாட்டேங்குது. லவ் யூ சார். ஸோ நான் 2D சொல்லும்போது நான் சூர்யா சாரியும் ஜோதிகா மேம் சொல்லி ஆகணும். ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூர்யா அண்ணன் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 3 ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படம் டைரக்டராக. ஒருவேளை இந்த படம் 2D பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன். எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க. ஸோ தேங்க்யூ அகைன். அண்ட் மெய்யழகனோட முகமாக 2 கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பலரும் அதை சொல்லும் போது, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். ஸோ மேலவனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பிலலாம் அனுப்புனாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப நன்றி. ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியெல்லாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம்.